எங்களுடைய கோட்பாடு பத்தாண்டு பசுமை திட்டம், பலகோடி பனை திட்டம். அதில் பல லட்சக்கணக்கான பனை விதைகளை தூவி மண்ணெங்கும் வளர்த்து வரோம். பல ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு வளர்த்து வரோம். பனை மரம் எந்த அளவிற்கு நமக்கு பயன்பாடு உள்ளது அப்படின்ட்டு, இதை வந்து இந்த மண்ணில் நாங்கள் அதனுடைய அருமை பெருமைகளை அறிந்திருந்தாலும் எங்களுடைய தலைவர் வந்து அதை மிக நுட்பமாக அறிந்து அதை பயன்படுத்தி காட்டினாங்க எங்களுக்கு. இப்போ எங்கள் ஐயா நல்லசாமி இருக்கிறாங்கன்னா அவங்க, உங்களுக்கு தெரியும் வேளாண்மைனாவே எங்கள் ஐயா பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு. கல் நல்லசாமின்னு தான் அவங்களுக்கு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். பல ஆண்டுகளாக போராடுறாங்க. கல் உணவின் ஒரு பகுதி அப்படிதான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுதுன்றாங்க. எங்கள் தாத்தா அதிகமான எங்கள் பாட்டி அவையுமே கல்லுன்னு இருக்காங்கங்கிறத சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அது வந்து ஆனால் இந்த அரசுகள் வந்து கல்லை வந்து மதுன்னு தடை செஞ்சுட்டு இந்த பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் வந்து புனித தீர்த்தம் போல் விற்றுக்கிட்டு இருக்குது. அது காரணம் வந்து கல்லை திறந்து விட்டால் என்னென்னா கல்லை குடித்து செத்தவனும் இல்லை, சொத்தம் பட்டி விற்றவனும் இல்லை. கல்லுங்கிறது ஒரு ரெண்டு செம்பு குடிச்சிட்டான்னா போதும்னு சொல்லுவான். உலகத்தில் ஒரு மதுவை போதும்னு சொல்கிறது அது ஒரு மது தான், மற்றதெல்லாம் போதும்னு சொல்ல மாட்டான். அதை திறந்து விட்டால் இவங்களுடைய டாஸ்மார்க்கு சரக்கு தயாரிக்கிற தொழிற்சாலைகளை இவங்களே வச்சுருக்கிறதுனால அந்த தொழில் நட்டப்பட்டு போயிருங்கிறதுனால இதை மதுன்னு நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ தான் ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, புதுச்சேரியிலையும் புதுச்சேரியில் கூட இருக்குது. கல் இறக்குறாங்க, சாராயமே விற்கிது, கல்லும் விற்கிது. ஆனால் அதை தமிழ்நாடு அரசு அதை பொருள்படுத்துறது இல்லை. பதநீர்லேருந்து காய்ச்சிற கருப்பட்டி வந்து விலை 350 ரூபாய், கல்லிலிருந்து காய்ச்சிற கருப்பட்டின்னு விலை 500 ரூபாயாக இருக்குது. ஆனால் அந்த பதநீரில் வந்து கொஞ்சம் சுண்ணாம்படிக்கிறதுனால கொஞ்சம் கலப்படமாயிருதுன்ட்டு சிறிதும் கலப்படத்த விரும்பாத இந்த மக்கள் தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. அது வேறு அந்த அளவுக்கு இது. எங்கள் தலைவர் வந்து பயன்படுத்தி காட்டினாங்க. முத முதல்ல மைதாவுக்கு பதிலாக பனங்கிழங்க பயன்படுத்தினாங்க. பனங்கிழங்கை அவிச்சு காய வச்சு அதை வந்து அரைச்சி மாவாக்கி மைதாவுக்கு பதிலாக சப்பாத்தி சுடுறது, தோசை சுடுறது, களி செய்கிறது, உப்புமா செய்கிறது எல்லாத்துக்கும் பயன்படுத்தி காட்டினாங்க. அதை வந்து இப்போ அது சான்று நானே இருக்கேன், நான் எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறேன். என்னுடைய மகன் வந்து பனங்கிழங்கு மாவை களியாக சாப்பிடுவோம், நான் சப்பாத்தியாக சாப்பிட்றேன், இதை அப்படி சாப்பிட்றேன். அப்போ பனம் பழத்துலேருந்து இனிப்பான மிட்டாய் செஞ்சு காட்டினாங்க. என்னென்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு எங்கள் தலைவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. பிரபார, நீ தனிநாடு தனிநாடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறியே, இதில் என்ன வளம்? ஒரு வளம் இல்லையே, கொஞ்சோண்டு இடம், இதில் என்ன வளம் இருக்குது? நீ வந்து இதை தனிநாடாக அடைஞ்சு என்னென்ன சாதிக்க போகிற, என்ன பண்ணுவ அப்படின்னு. அதுக்கு என் தலைவன் சொன்ன பதில், எனக்கு என் பனைமரமும் இறாலும் போதும் அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு இயற்கையிலே கடலில் பின்வாத்தண்ணி, அதில் நாங்கள் சதுப்பு நிலக்காடு, அதில் இறால் வந்து ரொம்ப நல்லா வளரும், ரொம்ப சுவையான இறாலாக இருக்கும். அப்புறம் பனை, என்னுடைய பனையும் என்னுடைய இறாலும் எனக்கு போதும், அதை வச்சு நான் பொருளாதாரத்தில் மேம்பட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை தான் நம்ம பார்க்கணும். உலகில் ஒரு மரம் வந்து தன்னுடைய உடலில் எல்லா பாகங்களையும் வந்து மானுட பயன்பாட்டுக்கு கொடுக்குது அப்படின்னா அது உலகத்திலே பனையாக தான் இருக்க முடியும். தன்னை வந்து பராமரிக்கணும், பனையை பராமரிக்க வேண்டியதில்லை. அது உடம்பில் இருக்கிற அந்த மட்டையை மட்டும் கிழிச்சு விடணும், அவ்வளோதான். மற்றபடி தென்னைக்கு வந்து தினம் அதுக்கு பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படிலாம் இல்லை. அது ஒரு காட்டு செடி, அது காட்டு மரம். 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சிட்டு வந்து வாழும். அந்த சாதாரணமாக பார்க்கும்போது பனைன்னு நினைப்பீங்க, அது அப்படி இல்லை. அது ஓலை வந்து நமக்கு வீடாகுது, பாயாகுது, நார் வந்து கட்டிலாகுது, கொட்டான் ஆகுது, பொட்டி ஆகுது, மரம் சட்டமாகுது, நொங்கு, பதநீர், இளநீர் எல்லாம் வருது. பதநீர் வருது, கல் வருது, சர்க்கரை வருது, எல்லாமே அது நமக்கு பயன்பாட்டுக்கு இருக்கிற ஒரு மரமாக பனை இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த பலகோடி பனை திட்டத்தை கொண்டு வந்தோம். நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது இருக்கிற பனையை எப்படி, இப்போ எங்கள் பிள்ளைகள் பனை சந்தையை வச்சுருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க, உள்ளே போய் பாருங்கள் எவ்வளவு வியப்பு இருக்குதுன்னு பாருங்கள். அதில் அந்த பனையை எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத நாங்கள் காட்டிட்டு போவோம். ஆனால் நாங்கள் நட்டு வச்ச மரம் பெரும் மரமாகிறதுக்கு நாளாகும். எங்கள் பிள்ளைகள் அதுக்கு பிறகு அதை பயன்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிடுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்போ
இன்னைக்கு வந்து இயற்கை உணவுக்கு மக்கள் திரும்புறாங்க. உங்களால நம்ப முடியுதா? அமெரிக்கால ஒரு கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய் ஒரு கிலோ கருப்பட்டிங்கிறது எவ்வளவு? மூணு வட்டு, அவ்வளவுதான், 1000 ரூபாய். ஆனா அதை உற்பத்தி செய்யறதுக்கு, அதை மக்கள் விரும்புகிற அளவுக்கு, இயற்கை உணவுக்கு திரும்பி வர்ற அளவுக்கு உற்பத்தியை ஈடுகொடுக்க முடியல, நம்மளால் முடியல. சந்தைப்படுத்தும் போது ஆர்கானிக் ஃபுட்டு, மரச்சக்கு எண்ணெய் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்களே, உண்மையிலே மரச்சக்கு எண்ணெயா அது அப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தையில் ஒரு மயக்கம் இருக்குது நமக்கு. இப்போ இருக்குது, ஏன்னா திரும்புகிறோம் மறுபடியும் கறி வச்சு, உப்பு வச்சு, சாம்பல் வச்சு பல் விளக்க திரும்புகிறோம். பேஸ்ட்டை விட்டுட்டு அப்போ வேப்பங்குச்சி வச்சு பல் விளக்க விரும்புகிறோம். அவனே வந்து சொல்கிறான், உங்கள் பேஸ்டில் நீம் இருக்காங்கிறான். நாயே அதை வச்சு தாண்டா ரொம்ப நேரம் நாங்கள் பல் விளக்கிட்டு இருந்தோம், ஒரு ஏடா அப்படி பழகிட்டீங்க அப்படின்னு. அப்போ அது அந்த மாறுதல் வந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் வந்து எங்களுடைய சமூக கடமையாக நாங்கள் நினைக்கிறோம், கட்சி வேலையாக நாங்கள் நினைக்கல. இது குறித்த பார்வை, இது குறித்த விழிப்புணர்வு, சீனாவிலேருந்து வர்ற பாய், சீனாவிலேருந்து இந்த கொட்டான், சீனாவிலேருந்து இந்த கிளுகிழுப்பை, அதெல்லாம் பெரிய சந்தையாக இருக்குது. என் தம்பிகள் அரபு நாடுகளில் துபாய், ஈராக்கு, ஈரான் இருந்து எனக்கு அனுப்புவாங்க. ஆனால் இங்கே இருந்து பாருங்கண்ணே, இந்த ஜப்பான்லேருந்து வந்து இந்த கொட்டான்னே, இது வந்து 250 ரூபாண்ணே, அது படுத்தப்படுவாங்க இரடா அப்படின்ட்டு. அதெல்லாம் நாங்கள் வீட்டிலேருந்தே தயாரிச்சிட முடியும். அது அப்புறம் அது எப்படி செய்கிறதுங்கிறது அப்புறம், அது நமக்கு ஒரு பெருங்கனவு இருக்குது. ஆனால் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து இது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இதன்பால் இதன் பக்கம் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும்ன்ட்டு என்னுடைய பிள்ளைகள், குறிப்பாக என்னுடைய தங்கை வெண்ணிலா அவர்கள், என்னுடைய தம்பி காசிராமன், என்னுடைய ஐயா மரமாசலாமணி, சுற்றுச்சூழல் பாசறையில் இருக்க தம்பி பனை சதீஸ், என்னுடைய தம்பி வருணன், என்னுடைய தம்பி வித்யாசாகர், எல்லாம் இதில் பெரிய அளவுக்கு பணியாற்றி இதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த மனிதனை பார்த்துக்கிறேங்க, இவரை போல ஒரு அறிஞர், வேளாண் பேரறிஞர், எங்கள் அப்பா நம்மாழ்வாருக்கு இணையான ஒரு அறிஞர். கல் நல்லசாமின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அவங்க பல போராட்டங்களை செஞ்சுருக்காங்க, அதில் நானும் போய் நின்று போராடியிருக்கேன் அவங்களுக்காக. அது வந்து அவங்களோட தர்க்கம் பண்ணி வெல்வதற்கு இங்கே யார், எந்த அறிஞரும் இல்லை, எந்த அமைச்சரும் இல்லை, எந்த அறிஞரும் இல்லை. அதனால் அதை அவர் பேச்சாரும் கேட்குறதா இல்லை, அதான் பிரச்சனையே இங்கே. அவர் எவ்வளோ சொல்கிறாங்க, சட்டப்படியும் சொல்கிறாங்க, சத்தியப்படியும் சொல்கிறாங்க, எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்குற மாதிரி இல்லை. ஒன்று தான் அவர்கிட்ட சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்தை கைப்பற்றுவதுக்கு எங்களுக்கு துணையாக இருங்க, அப்புறம் நீங்கள் நினைக்கிறதா சாதாரணமாக நடக்கும். இன்றைக்கி ஏன் இது சந்தை ஒரு ஓரத்தில் நடக்குது? இடம் கொடுக்கல யாரும் எங்களுக்கு, இந்த இதை நடத்துறதுக்கு இடம் தரல. கடைசியாக என் தங்கச்சியுடைய பள்ளிக்கூடம், அதனால் இதை கொடுத்து ஒரு ஓரத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலை இல்லாமல் எதிர்வரும் காலங்களில் இது அரசு விழாவாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தரணும், நீங்கள்லாம் தரணும். பனை அப்படின்னா அதே நினை, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதனால தான் அது தேசிய மரமாக இருக்குது. பனை தமிழ் தேசிய இனத்தின் தேசிய மரம் அப்படின்னா பனை. அதை நினைவில் வச்சுக்கிறோங்க. எதிர்காலத்தில் பதநீர், இளநீர், நொங்கு, கரும்புச்சாறு, பழச்சாறு இவையெல்லாம் தேசிய குடிபானங்களாக மாறும். கல் பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு என்று அறிவிக்கப்பட்டு கல்லுங்கிற வார்த்தை ஒழிக்கப்பட்டு, ஏன்னா கல் உண்ணாமையே எங்கள் தாத்தா பாடிட்டார், அவர் ஏ கல் உண்ணாதரா அப்படின்ட்டு. சரி போ, அந்த குரலை தூக்கிட்டு கல் உண்ணாமையை தூக்கிட்டு, நாங்கள் கல்லை தூக்கிட்டு மூலிகை சாறு, பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு, அருகம்புல்லுகளோண்டு புல், அதை குடித்தா உடம்புக்கு நல்லதுன்றான். இது எவ்வளோ பெரிய புல் இந்த பனை, அப்போ இதன் சாறு எவ்வளோ வலிமையாக இருக்குன்னு யோசிச்சுக்கிருக்க, பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறுன்ட்டு கடையை திறப்போம், டாஸ்மார்க்கம் மூடுவோம். அதை என்ன வைப்போம்னா, தமிழர் தேசிய மதுபானம், தமிழ் தேசிய மதுபானம் என்று அறிவிப்போம், அது கொண்டு வருவோம். இது வந்து எங்கள் பிள்ளைகள் உருவாக்கிய மாற்று, பனையை வைத்து எப்படி பொருளாதாரத்தை பெருக்க முடியுங்கிற திட்ட வரைவு. 51,200 கோடிக்கு ஆண்டு ஒன்றுக்கு நம்ம வருமானத்தை பெருக்க முடியும். சாராயம் வந்து 30,000 கோடி தான் ஆண்டு ஒன்றுக்கு. இருக்கிற பனையை பயன்படுத்தி நம்ம இந்த வேலை திட்டத்தை செய்யும்போது 51,200 கோடிக்கு நம்ம பொருளாதாரத்தை பெருக்கும். பனையை மட்டும் வைத்து
பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்குது, அது வேறு. அதுக்கு அவங்க வரமாட்டாங்க. மாடு வளர்க்குறது அவங்களுக்கு அவமானம், அது ஆடு வளர்க்குறது அவமானம். ஒரு கிலோ கறி 1000 ரூபாய்க்கு விற்கிது, அது சாப்பிடும்போது இனிக்குது ஆனால் வளர்க்க மாட்டாங்க. ஒரு கிலோ நாட்டுக்கோழி கோழி கறி வந்து 650 ரூபா, அது வேறு. அது அது நாங்கள் வர்ற வரைக்கும் இப்படி தான் இருக்கும், கேவலமாக தான் பேசிட்டு இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு கறியும் பாலும் ஆந்திராவிலிருந்து வருது. ஏன் ஆந்திராவில் வந்து வருது? நீ உங்களுக்கு ஆடு மாடு வளர்க்குறதுல என்ன பிரச்சனைன்னு கேளுங்களேன் அரசுக்கிட்ட, ஒரு தடவை கேளுங்களேன். அவமானம் சரி. அப்போ இயேசு மேய்ச்சிருக்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேய்ச்சிருக்கிறாங்க, பகவான் கிருஷ்ணர் மேய்ச்சிருக்கிறாரு. அப்போ அவங்கெல்லாம் இப்போ கேவலமானவர்கள், அவங்களெல்லாம் அவமானப்படுத்துறீங்களா நீங்கள்? வீட்டுக்கு வீடு மாடு ஆடு நாட்டுக்கோழி கொடுத்தீங்களா இல்லையா? எது கொடுத்தீங்க? வீட்டில் வளர்க்கணும்னு கொடுத்துருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் வந்தால் நாட்டில் வளர்ப்போன்றேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனார். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதுக்கு ஐயோ, பழமையை திருப்புறாரு, பழங்காலத்துக்கு போகிறாரு அப்படின்னு. இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக இன்னைக்கு தான் பனைன்னு ஒன்றே உச்சரிச்சிருக்கு சட்டசபையில். என்ன காசி பனை மரம்னு ஒன்றே இன்னைக்கு தான் உச்சரிக்குது. காரில் யாரு? நாங்கள் தான். பனை விதைகளை தூவுகிறோம், 2 லட்சம் பனை விதைகளை நடுகிறோம். இத்தனை ஆண்டுகளை நட்டிருந்தா எவ்வளவோ பனை மரங்களை உருவாக்கியிருக்கலாம். பல லட்சம் தொண்டர்களை வச்சிருக்கிறோம். உங்க பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு தொண்டனும் ஒரு மரம் வச்சிருந்தாலும் பல கோடி மரங்களை நிறைய நட்டிருக்கலாம். சரி, அதை பேசி பயனில்லை. மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறையும் பற்றும் கொண்டு இருக்கிறவங்க தான் அதை பற்றி சிந்திப்பாங்க, அது அது பயனில்லை. ஆனாலும் இந்த திட்ட வரைவை, எங்கள் பிள்ளைகள் வச்சுருக்கிற அந்த திட்ட வரைவை கொண்டு போய் நீங்கள் சேருங்க. கடமை செய்கிறது எங்கள் பணி மட்டும் இல்லை, உங்கள் பணியும் இருக்குது. சேருங்க. இதெல்லாம் கொண்டு போகலான்னு தெரியல, ஏதாவது யாரையாவது ஏதாவது பேசியிருந்தால் அதை போடுவீங்க. இது இது நல்ல விஷயமா இருக்குது, அதனால் கொண்டு போக மாட்டீங்க. நல்ல செய்தியாக இருக்குது, அது கொண்டு போக மாட்டீங்க. இந்த மனிதரை அதிகமாக பேசுங்க. எங்கள் அப்பா இல்லை, நம்மாழ்வார் இல்லை, இருக்கிற ஒரே ஒரு நம்மாழ்வார் இவர் தான் இருக்கிறாரு. இவரை பிடிச்சிக்கிறேங்க, விட்டுறாதீங்க.